ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்க எல்லாருக்கும் பிடிச்ச, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாப்பிங் ஆல் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம சென்னையில 10 ரூபா ஷாப்பிங் பிளாக் வீடியோ பாத்திருந்தோம். 10 ரூபா மட்டும் இல்லைங்க, 10 ரூபாக்கு தனியா, 30 ரூபாய்க்கு தனியா, அண்ட் மத்த விலைகள்லயும் நிறைய ஷாப்பிங் பண்ற மாதிரியான ஒரு கடை இருக்கு. நீங்க எல்லாம் கேட்டிருந்த விதமா நான் அந்த ஷாப்பிங் பிளாக் வீடியோ ஷூட் பண்ணி போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பாக்கலையா, அந்த வீடியோட லிங்க் கணக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பாக்காதவங்க பாருங்க. அந்த கடையில நம்ம வீட்டுக்கு தேவையான என்ன பொருட்கள்லாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றதுதான் இன்னைய ஷாப்பிங் ஹால் வீடியோ. ஷாப்பிங் ஹால் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஷாப்பிங் ஹால் வீடியோல நான் ஃபர்ஸ்டா காமிக்க போற பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆசையா வாங்கின பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஃபி மக்ஸ் தான். காஃபி மக்ஸ், ஆனா நான் இதுல வந்து காஃபி குடிக்க போறது இல்லை, ஏன்னா நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன். இது வந்து பால் குடிக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்கு பாருங்களேன். நான் காட்ட போறது எல்லாமே 10 ரூபா தான். 10 ரூபா இல்லாம விலைகள் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா நான் அதை பத்தி கண்டிப்பா நான் உங்களுக்கு விலைய சொல்றேன். இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாம் ஃபர்ஸ்ட் 10 ரூபா பொருள் பாத்துக்கலாம். 10 ரூபா பொருள் இல்லாம நான் வேற ஏதாவது வாங்கினா நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து ரொம்ப அழகா உங்களுக்கு பிரைட் கலர்ஸ், ரெட் அண்ட் கிரீன் காம்பினேஷன்ல இருக்கு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு கிரீம் கலர்ல இருக்கு. அவுட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒயிட் கலர்ல இருக்கு. ரொம்ப அழகான கப். எங்கிட்ட காஃபி மக்ஸ் நிறைய இருக்கு, காஸ்ட்லியான காஃபி மக்ஸ் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து கிளாஸ்ல வந்து பால் ஆத்தி குடிப்போம் இல்லையா, டீ எல்லாம் குடிப்போம் இல்லையா வீட்டுல, அந்த டம்ளருடைய டபுள் த சைஸ் இருக்கும். இது வந்து கரெக்டா நம்ம வீட்டுல கிளாஸ் குடிப்போம் இல்லைங்களா, அந்த சைஸ் இருக்கு, கரெக்டா அந்த கிளாஸ் சைஸ். ஏன்னா நீங்க நினைக்கலாம் 10 ரூபா குட்டி குட்டியா இருக்குமோ அப்படின்னு நினைக்கலாம். நம்ம டெய்லி பால் டீ குடிக்கிறோம் பாருங்க, அந்த அளவுக்கு கிளாஸ் இது. சோ அந்த அளவுக்கு காஃபி மக் இது, தாராளமான சைஸ் இது. 10 ரூபீஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப வர்த்துன்னு தான் சொல்லுவேன். நல்ல குவாலிட்டி, வெயிட்டா இருக்கு, நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு. ஸோ ஈச் 10 ரூபான்னு நான் மொத்தம் 4 வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வீடியோல நான் செகண்டா வாங்கின பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடன் ஸ்பேச்சுலா, தோசை கரண்டி மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதுதான். இந்த உடன் கரண்டியை பார்த்தோம்னா உங்ககிட்ட ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடன் கரண்டிலேயே ஸ்பாஷலா செட்லயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து இந்த மாதிரி லைட்டர் ஷேட், இன்னொன்னு வந்து டார்க்கர் ஷேட். அந்த டார்க்கர் ஷேட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டார்க்கர் ஷேடும் இப்படிதான் நான் சொல்ல வரல. ஒரு ஹாஃப் ஆஃப் த டார்க்கர் ஷேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வார்னிஷ் பூசப்பட்டதான் இருக்கும். அந்த வார்னிஷ் என்ன ஆகணும், நம்ம சமைக்க 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 கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹீட்ல வந்து சமையல கலந்துட்டே இருக்கும். சமையலோட டேஸ்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி நீங்க எல்லாம் உணர்ந்துருக்கலாம். நம்ம வாஷ் பண்ண நம்ம தேய்க்கும் போது அது வந்து அழுக்கு மாதிரி கலர் வந்துகிட்டே இருக்கும். அந்த வார்னிஷ் வந்து வெளில வந்துகிட்டே இருக்கும். சோ அது வந்து நம்ம உடம்புக்குள்ள போறது, வயிற்றுக்குள்ள போறது நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. சோ பெட்டர் சாய்ஸ், அதுல வார்னிஷ் இருக்கா ஏன் நம்ம டவுட் பண்ணோம், இந்த மாதிரி லைட்டர் கலரை வந்து நீங்க சூஸ் பண்றது சேஃபர் சைட், நீங்க பண்ணிக்கலாம். இது வந்து 10 ரூபீஸ் நான் வாங்கினேன், வர்த்தா இருக்கு. 10 ரூபீஸ் கடையிலலாம் நீங்க போய் வாங்கும் போது ஸ்மூத் பினிஷ் இருக்கா, சொலசுரன் இருக்கா, எட்ஜஸ் எல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம வீட்டுல ஏற்கனவே நிறைய உடன் ஸ்பேச்சுலாஸ் இருந்தாலும் நான் இதை சூஸ் பண்ணது காரணம் இந்த இடம் வந்து நல்லா ஷார்ப்பா இருக்கு. சோ தட் நான் வந்து மண் சட்டியில வறுவல்லாம் செய்யும் போது அழகா ஓரங்கள்லாம் வழிச்சு விட்டு சுருள சுருள அப்படி வதக்கிறதுக்கு எனக்கு வசதியா இருக்கும். அதனால நான் இதை சூஸ் பண்ணேன். 10 ரூபீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான 4 ஐஸ்கிரீம் ஸ்பூன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்பூன்ஸ்லயே வேரியஸ் ஷேப் இருக்கும் இந்த இடத்துல. அதுல வந்து இந்த மாதிரி டைப் வந்து ஐஸ்கிரீம் ஸ்பூன்ஸ் சொல்லுவாங்க. நான் 4 வாங்கியிருக்கேன். நல்ல கனமான ஸ்பூனா இருக்கு. நான் ஒரே ஒரு ஸ்பூன் காட்டுறேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த டிசைன் டீட்டெயிலிங் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, நல்ல கனமா இருக்கு, வளையற மாதிரிலாம் இல்லை, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அழகா எடுத்து நம்மளே சாப்பிடலாம். இது வந்து நமக்கு சமையலப்போ வந்து ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸும் மேல வந்து ஆட் பண்றதுக்கு நல்ல வசதியா இருக்கும். நல்லா ஓப்பனா இருக்குல்ல, குழியா இல்லாம, அப்ப நம்ம காட்டுறதுக்கு வசதியா இருக்கும். அதனால நான் வாங்கினேன், வீட்டுக்கு தேவைன்னு வாங்கினேன். ஈச் 10 ரூபீஸ், நல்லா வர்த்தான ப்ராடக்ட், வெயிட்டா இருக்கு, கனமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதே ஷாப்பிங் ஹால்ல நம்ம நெக்ஸ்டா பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சூப் ஸ்பூன்ஸ் தான். நம்ம வீட்டுல வந்து பிளாஸ்டிக்ல சூப் ஸ்பூன்ஸ் இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும் கிச்சன்ல வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ ஏற்கனவே நம்மகிட்ட பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் இருக்கு, ஏன் நம்ம இனிமேல் சூப்ஸ் வந்து ஸ்டீல்ல சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல நான் வாங்கிட்டேன். ஈச் 10 ரூபீஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பாத்தீங்கன்னா குட்டி கேர்ள்ஸ் வந்து பெரிய கேர்ள்ஸ் இருக்கும், ஃபீமேலுக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். ரொம்ப கியூட்டான ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுச் தான். நான் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்காக இந்த பவுச்சர்ஸ் வாங்கியிருக்கேன். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 பவுச்சர்ஸ் வாங்கியிருக்கேன். ஈச் 10 ரூபீஸ்னு வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா இந்த கிட்டியும் இந்த பூ, இது ரெண்டும் வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சி போய் வாங்கினேன். ஸ்பைடர்மேன் பார்த்தோன்னு எனக்கு ஷெர்வின் தான் ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னு தெரியல, ஸ்பைடர்மேன் மூவி, ஸ்பைடர்மேன் கார்ட்டூன்ஸ், ஸ்பைடர்மேன் பாக்குறாரு, அவருக்காக நான் இதை வாங்கினேன். ஸோ ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும்னு எனக்கு சில பிளான்ஸ் இருக்கு. ஆர்கனைசேஷன் வீடியோஸ் நீங்க பார்க்கும்போது நான் இது எதுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்னு தெரியும். இது எல்லாமே ஈச் 10 ரூபீஸ்னு நான் வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ரொம்ப உபயோகரமான ப்ராடக்ட் தான் இது. என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா
என்னடா பெயிண்ட் பிரஷ் காமிச்சு இது வந்து உபயோகரமான ப்ராடக்ட்னு சொல்றாலே உட்காந்து பெயிண்ட் அடிக்க போறாள் அப்படின்னு நினைக்காதீங்க. நிஜமாவே இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். என்னத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கேக்குறீங்க இல்லையா வீடு எப்படி நீட்டா கிளீனா வச்சுக்கிறீங்க அப்படின்னுட்டு, இந்த குட்டி பிரஷ் பெரிய பிரஷ் ரெண்டுமே எதுக்காக யூஸ் ஆகணும், நம்மளுடைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து மேல தூசி எல்லாம் படியும், அதெல்லாம் அழகா நம்ம வந்து இப்படி கிளீன் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியா கீபோர்டு வேற இல்லை, நம்மளுடைய லேப்டாப் கீபோர்டு பிசி அதெல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கு, வீட்டை கிளீன் பண்றதுக்கு தேவையான ப்ராடக்ட் இது. நீங்க எங்கெல்லாம் கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி தாராளமா வீட்டை கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெருசும் 10 ரூபீஸா சின்னதா 10 ரூபீஸான்னு கேட்காதீங்க, எனக்கு ஏன் தெரியல, பெருசும் 10 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க, சின்னதும் 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சிசர்ஸ் தாங்க, கிச்சன் சிசர்ஸ் வாங்கியிருக்கேன், இதுவும் 10 ரூபீஸ் தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த 10 ரூபா பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட்டி குட்டி பாத்திரம்லாம் நம்ம வந்து ஸ்டவ்ல வச்சு ஹீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இது எக்ஸ்டென்ஷன் மாதிரி, லைக் எக்ஸ்டென்ஷன்னா பெருசாக்குறதுக்கு, இது வந்து குட்டி ஆகுறதுக்கு, இந்த ஸ்டவ்வுடைய 4 கால் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பர்னர் எரியற இடத்துல நம்ம ஸ்டாண்ட் மாட்டிருப்போம் இல்லையா, அதுக்கு மேல இதை கொடுத்தோம்னா குட்டி பாத்திரம் இது அழகா நிற்கும், அந்த தூர தூரம் இருக்கும் இந்த விழுப்புகள். இதோட பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வரல, உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சோ இது அதுக்காக தான் வாங்கினேன். நம்ம வீட்டுல ஏற்கனவே இருந்துச்சு, ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு, அது யூஸ் பண்ணி ரொம்ப டார்க்கர் ஷேட்ல ஆயிடுச்சு, இதுவுமே 10 ரூபீஸ் தான். சரி புதுசாக ஒன்று வாங்கிக்கலாமே நான் வாங்கினேன், கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான், அதனால இதை வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து அழகா இந்த எண்ணெய் தடவி தோசைலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த வுட்ல அழகா காட்டன் துணி போட்டிருக்காங்க. இந்த துணி வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பொருள் வாங்கினீங்கன்னா கடையில் இந்த மாதிரி துணி உள்ளது வாங்குங்க, ப்ரஷ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, நூல் நூலாக இருக்கும் இல்லைங்களா, அது வாங்காதீங்க. ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் அந்த கடையில் இருந்துச்சுன்னு தெரியாது, இவங்க ஸ்டாக் இறக்கி எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியாது, இதை எத்தனை பேர் கையில் தொட்டு தொட்டு பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது. இது டேரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து செய்ய முடியாது, இதை வாஷ் பண்ணி காய வச்சு யூஸ் பண்ண முடியாது இல்லையா. இந்த துணியை ரிமூவ் பண்ணிட்டு உங்க வீட்டில் சுத்தமா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காட்டன் துணியை நல்லா நீங்க மடிச்சு இதை வச்சு நீங்க வந்து திரிய துணியா விளக்குக்கு திரியோ இல்லை த்ரெட்டோ ஏதாவது வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்க சுத்தி புது துணி போட்டு யூஸ் பண்ணுங்க. ஏற்கனவே இருக்க துணியை வந்து யூஸ் பண்ணாதீங்க, எத்தனை கைகள் அதை வந்து தொட்டு பார்த்துச்சு, எவ்வளோ இன்ஃபெக்ஷன்ஸ் ஜேர்ம்ஸ்லாம் வந்து அதில் இருக்கு அப்படின்னு தெரியாது நமக்கு, அதனால அந்த மாதிரி யூஸ் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதுவுமே ஒரு குட்டி டிப்ஸ் தான். ஸோ இதுவும் 10 ரூபீஸ்னு வாங்கினேன், இதுவும் 10 ரூபீஸ்னு வாங்கினேன். எனக்கு தேவைப்பட்ட அவ்வளோ நிறைய பொருட்கள், 10 ரூபாயில உங்களுக்கு வந்து கண்ணாடி பொருட்கள் இருந்துச்சு, பீங்கா பொருட்கள் இருந்துச்சு, கரண்டி பொருட்கள் இருந்துச்சு, ஆனால் எனக்கு தேவையானது மட்டும் நான் வந்து 10 ரூபா பொருட்களில் வாங்கிட்டேன். 10 ரூபா பொருட்கள் அல்லாத விஷயங்கள் நான் மற்ற விஷயங்களும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் என்ன என்ன அது என்னென்ன ரேட்டுன்றதை இப்போ ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற பொருள் வந்து பாத்தீங்கன்னா, ஹேண்ட் பர்ஸ் குள்ள இல்ல ஹேண்ட்பேக் உள்ள ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய விமென்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான, கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான பாக்கெட் மிரர் தான் பார்க்க போறோம். அதுதான் இது, ஹார்ட் அண்ட் ஷேப்ல ஒரு ஆப்பிள் ஷேப்ல இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸாக்டா சொல்லணும்னா ஃப்ரண்ட் இப்படி இருக்கு, பேக் வந்து இப்படிதான் இருக்கு, ரெண்டு மிரர் இருக்கு. நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஐப்ரோஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம தூரமா வச்சு ஆப்போசிட் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம், லிப்ஸ்டிக் எல்லாம் பண்ணும்போது நம்ம கிட்டக பார்த்து கீழே இருக்கிறத வச்சு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தூரமா பார்க்க வேண்டியது இங்கேயோ கிட்டக பார்க்க வேண்டியது இதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நான் சும்மா கடையில் அப்படி வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. யூஸ்வலா நான் வந்து என்னோட பர்ஸ்குள்ள கண்ணாடியை போட்டு போய் மேக்கப் அடிக்கடி டச்சப் பண்ணுற ஆள் கிடையாது, பட் ஊருக்குலாம் ட்ராவல் பண்ணுவோம்ல, அப்போ வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு, கண்ணாடி பின்னாடி இல்லை அவசரத்துக்கு தேவை அப்படின்னும் போது நமக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வாங்கினேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ் தான், உள்ள வந்து 2 மிரர் இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அதனால நான் இதை வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ரொம்ப உபயோகரமான பொருள் தான் வாங்கியிருக்கேன், எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள் வாங்கியிருக்கேன். இது என்னன்னு பாருங்க, இது பேர் எனக்கு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது இது பேர் என்னன்னு தெரியாது. அம்மாக்கு வந்து டெய்லரிங்லாம் நல்லா தெரியும், எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸும், மாடர்ன் ட்ரெஸ்ல இருந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வரைக்கும், ஜென்ஸுடைய ட்ரெஸ் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே ஸ்டிச் பண்ணுவாங்க. அம்மா ரொம்ப டேலண்டட் பர்சன், அவங்க இது யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். நான் ஏதாவது ட்ரெஸ் வந்து தையல் பிரிக்கணும், கொஞ்சம் வெயிட் ஏறிட்டோம், கொஞ்சம் சைடு வந்து தையல் பிரிக்கலாம் அப்படின்னும் போது பின் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம், எல்லா பெண்களும் அதுதான் செய்வோம் இல்லையா. இது வந்து ரொம்ப ஈஸிங்க, ஒரே ஒரு நூல் மட்டும் நம்ம வந்து இப்படி ஹோல்ல விட்டு எடுத்து லைட்டா அப்படி கட் பண்ணீங்கன்னா கட் ஆயிரும், லைனா அப்படி கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ தையலை பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் இது. ஸோ டெய்லர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய டூல் இது. இதோட பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபீஸ். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே யூஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா டூத்பிக்ஸ். நிறைய நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்குலாம் இது யூஸ் ஆகும், நான்வெஜ் சாப்பிட்றதுனால மட்டும் இல்லை நிறைய விஷயங்களுக்கு வீட்டில் வந்து யூஸ் ஆகும், குக் பண்ணுறதுல கூட இது குட்டி குட்டியாக யூஸ் பண்ணலாம், நம்ம வந்து அழகாக டூத்பிக் யூஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்குலாம் கூட யூஸ் பண்ணலாம். இதில் வந்து அழகாக வந்து இந்த மாதிரி லாக் இருக்குது, அப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், இதுலேருந்து சாச்சு உள்ளேருந்து எடுத்துக்கலாம்.
இப்படியே ஓப்பன் பண்ணி நீ சாச்சோம்னா அதுல இருந்து உங்களுக்கு டூத் பிக் ஒன்றுன்னா வருது. இதுல வந்து ரெண்டு டூத் பிக்ஸ் இருந்துச்சு, 10 ரூபீஸ்லயும் அவங்க இருந்துச்சு, 30 ரூபீஸ்லயும் இருந்துச்சு. 10 ரூபீஸ் இருந்து கொஞ்சம் டார்க்கர் ஷேட் இருந்தது, இது வந்து பிரைட்டா ஒயிட் கலர்ல இருந்துச்சு, அதனால நான் இதை சூஸ் பண்ணேன். இது வந்து 30 ரூபீஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல்னு போட்டிருக்கு, 100% பேம்பூன்னு போட்டிருக்கு, அதனால 30 ரூபீஸா இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் வாங்கிட்டேன். பேம்பூ ஸ்டிக்ஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா என்னடா சும்மா சும்மா இவ கரண்டி வாங்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வீட்டுல இந்த மாதிரி ஷேப்ல இந்த மாதிரி 3 ஷேப்ஸ்லயுமே பெரிய கரண்டிஸ் கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை. அதனாலதான் வாங்கினேன். சேனலுக்கு யூஸ் ஆகுங்க, சேனலுக்கு யூஸ் ஆகும், யூஸ் ஆகும். இவ எவ்வளவுதான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. என்னுடைய ஆர்கனைசேஷன் வீடியோல எதெல்லாம் தேவையான பொருள், எதெல்லாம் தேவையில்லாத பொருள் பிரிப்பேன், அந்த தேவையில்லாத பொருளையும் எப்படி நான் யூஸ்ஃபுல்லா மாத்துறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். அப்ப தெரியும், நீங்க அப்ப கமெண்ட் பண்ணுங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பூன் மாதிரியே இருக்கும். ரொம்ப நாள் நான் தேடிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஸ்பூன். கீழே கைப்பிடி வந்து எப்பவுமே பிளேனா தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா டீடைலிங் இருக்கு, ரொம்ப அழகா டிசைன் இருக்கு. கைப்பிடி மூணுத்துக்குமே ஒண்ணுதாங்க. இது வந்து ஸ்பூன் மாதிரி இருக்கக்கூடிய கரண்டி. இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டிசைன், ஒரே ஹைட் தான். தேர்டா பார்க்க போறதும் இதே மாதிரியே குழியான ஒரு கரண்டி தான், பட் உள்ள வந்து பிளெயினா இல்லாம கொஞ்சம் அழகா டிசைன் போட்டிருக்கோம். அழகா இல்லையா? மார்ச்ல வந்து ஷர்வினோட பர்த்டேஸ் எல்லாம் வரப்போகுது. சோ 30 ரூபீஸ்க்கு நல்லா வெயிட்டா இருக்கு பாருங்க, நல்லா வெயிட்டா இருக்கு, நல்லா ஃபுல் ஸ்ட்ரென்த் போடுற, நல்லா வளைக்கவே முடியல, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. சமையலுக்கே யூஸ் பண்ணலாம். ஸ்டீல்வேர் செட்லாம் நம்ம சேனல்ல வந்து இப்ப நம்ம வாங்கினேன் சேர்த்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்டீல்வேர் செட்டுக்கு ஸ்டீல்வேர் ஸ்பூன்ஸ் கரெக்டா இருக்கும், மண் சட்டிக்கு தான் உடன் ஸ்பூன்ஸ் நான் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு வந்து அழகா இருக்குமே அப்படின்றதுக்காக நான் வாங்கினேன். அண்ட் வீட்டில் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டிஸ்லாம் வரப்போ, சர்வினோட பர்த்டே, எங்களோட வெட்டிங் டேக்லாம் வீட்டில் வந்து குக்லாம் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்கு. அப்போ வந்து இதெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு அழகாக யூஸ் பண்ணலாமே நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது 30 ரூபீஸ்க்கு நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கு. இதே மாதிரி ஸ்பூன்ஸ் இதோட சைஸ் வந்து குட்டியாகும், இதோட சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியாகும், கொஞ்சம் குட்டி கொஞ்சம் குட்டி. 10 ரூபீஸ்க்கு உங்களுக்கு அவைலபிளா அதே கடையில இருக்கு. விதமான கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 12 வகையான கரண்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து அங்க அவைலபிளா இருக்கு. எல்லாமே 10 ரூபா பொருட்கள். அண்ட் அது ரொம்ப 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 ஸ்ட்ராங்காகவும் இருக்கு. அந்த கடையுடைய விளாக்ல நான் எல்லாமே காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ புதுசா பாக்குறவங்களுக்கு அந்த விளாகை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்றனால இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அங்க நிறைய 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 பொருட்கள் உங்களுக்கு வர்த்தாவே கிடைக்குது. அது என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே லிங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். சோ 10 ரூபீஸ் ஷாப்பிங் பிளாக்னு கொடுத்துருப்பேன், அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததான் பார்க்க போற ப்ராடக்ட் ரொம்ப அழகான ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூரி திரட்டுறது. கரெக்டுங்களா? பூரி திரட்டுவோம் இல்லையா, அந்த குச்சி குச்சியா என்ன எனக்கு தெரியல, ரொம்ப அழகா இருக்கு. ரோலர் இது ஆக்சுவலி தமிழ பூரி கட்டை, கரெக்டா? இல்ல பூரி உருட்டு கட்டை என்னன்னு தெரியல, அதோட பேரு உங்களுக்கு தெரிஞ்சா பிளீஸ் என்ன திட்டாம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற பேர் என்னன்னு சொல்லுங்க. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபீஸ். அகைன் இது வந்து பாத்தீங்கன்னா வார்னிஷ் பூசப்படாதது, நேச்சுரல் கலர்லயே இருக்கு, அதனால நான் இந்த கலர் சூஸ் பண்ணேன். அங்க டார்க்கர் ஷேட்ஸும் இருக்கு, ஒருவேளை அது வார்னிஷா இருந்தா என்ன பண்றது அப்படின்றதுனால நான் முடிஞ்ச அளவுக்கு 2-3 வாட்டி நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால இந்த மாதிரி வாங்குறதே கிடையாது. அதனால நான் வைட்டர் ஷேட் வாங்கியிருக்கேன். அடுத்தது நிஜமா என் முகம் ஃபுல்லா சிரிப்பு தான் இருக்கு, எனக்கு பேச்சே வரல, அவ்வளவு சந்தோஷமான பொருள். சவுண்ட் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி பொருட்கள். ஓகே, அகைன் அதே தாங்க, வீட்டில் வந்து பிளாஸ்டிக்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வரேன். கண்ணாடி பொருட்கள் வந்து மொத்தமாக என்னால் பட்ஜெட் வந்து ஒதுக்க முடியல, நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்க்குறவங்க சும்மா ஷாப்பிங் ஆல் நினைக்கலாம், நான் அதான் சொல்லியிருந்தேன். ஒரேடியாக என்னால் எல்லாத்தையும் மாற்ற முடியல, நான் அப்பப்போ பார்க்கும்போது எங்கெல்லாம் சீப்பாக கிடைக்குது நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டு வரேன். இந்த எறும்பு சேர்த்து வைக்கும் பாருங்கள், அது மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு வரேன் எங்கள் பட்ஜெட் கேட்ட மாதிரி. ஸோ அந்த மாதிரி இது சேர்த்துருக்கேன். வெளில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஃபினிஷ் இருக்குது. இது வந்து ஐஸ்கிரீம் பவுல் இது. இது ஐஸ்கிரீம் பவுலாக மட்டும்தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னா இல்லைங்க, கார்த்திகா சேனலுக்கு வந்து நான் டிஸ்பிளே கூட யூஸ் பண்ணலாம். ஸோ வியூ பார்த்துருப்பீங்க. வெளில வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கு, உள்ள வந்து அந்த உங்களுக்கு அந்த கோடு கூட போகுது இல்லையா, அதோடைய ஃபினிஷ் வந்து உள்ள வந்து ஸ்மூத் ஃபினிஷ் இல்லாம அந்த கோடுகள் வந்து நம்மளால தொட்டு உணர முடியுது, அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. கீழே வந்து பாதம் வச்ச மாதிரி இருக்கு. ஸோ ஸ்டாண்டோட இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஐஸ்கிரீம் பவுலா யூஸ் பண்ணலாம், தாராளமா தாராளமா நம்மளோட சேனலுக்கு அவுட்புட் காட்டுறதுக்கு நான் யூஸ் பண்ணலாம். இதோடைய பிரைஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 50 ரூபீஸ் ஈச். நல்ல வெயிட்டான ப்ராடக்ட், நல்ல கண்ணாடி, நல்ல வெயிட்டா இருக்கு. 50 ரூபீஸ் ஈச்னு வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா வாங்கினது. வாங்கின ஷாப்பிங் வாங்கலயே இந்த பொருளும் நான் அடுத்து காட்ட போற பொருளும் நான் ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன். சோ இது பாத்துட்டீங்க, அடுத்தது எனக்கு அவ்வளவு பிடிச்ச பொருள் என்னன்னு பாக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி போய் வாங்கினேன்னு சொன்ன ப்ராடக்ட் இதுதான். நீங்க என்னவா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதான் இது மாறிடும். ஆர்கனைசேஷன்ல நீங்க எதா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ரொம்ப அழகா இருக்கு. வெளியில உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் தெரியுதோ உள்ளயும் அதே மாதிரிதாங்க இருக்கு. இது கிச்சன்ல
கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோ நம்மளோட கிச்சன் ஃபுல்லா மாத்த போறேன் இல்லையா, அது மாத்துறதுக்கு அப்புறம் கவுண்டர் டாப் ஆர்கனைஸ் பண்றதுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன். என்னெல்லாம் போட்டு வைக்கிறேன், எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்றதுலாம் நம்ம கண்டிப்பா அந்த வீடியோல பாக்கலாம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 65 ரூபீஸ். ஃப்ரண்ட் பாத்துட்டீங்க இல்லையா, பேக் பாருங்க கலர்ஃபுல்லா இருக்கு நல்லா, 65 ரூபாய் தான். அதோடைய ஹேண்டில் கூட டீட்டெயிலிங் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. செராமிக்ங்க இது, பின்னாடி பாருங்களேன் இது முடி மாதிரியும், அது அவங்க வந்து தலை வாடி இருக்கிற மாதிரியும், இது வந்து ஒரு ட்ரெஸ் மாதிரியும், இங்க பாருங்க காது முகம் கண்ணு அந்த மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு அம்மா மாதிரியும், இது வந்து ஒரு குழந்தை இருக்கிற மாதிரியும், அம்மா குழந்தை இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஷாப்பிங் ஹால் வீடியோ இதோட முடியுது. உங்க ஏரியால சென்னைக்குள்ள இதே மாதிரி 10 ரூபீஸ் 30 ரூபீஸ் குறைந்த விலையில தரமான பொருட்கள் உங்க ஏரியால பக்கத்துல எங்கேயாவது விற்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா kartikachannel@gmail.com மெயில் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் நான் சொல்லியிருந்தேன் அந்த 10 ரூபீஸ் கும்பகோணம் 10 ரூபீஸ் ஷாப்பிங் ஹால் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 3500 கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. இல்ல பாதிக்கு பாதி கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில காட்டுங்கன்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சோ இத்தனை பேருக்கு தேவைப்படுது. ஸோ நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறேன், ரெடியாக இருக்கேன். உங்கள் ஏரியாவில் எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அதை ஷேர் பண்ணலாமே, எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா குறைந்த விலையில் தரமான ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா மறக்காமல் கார்த்திகா சேனலுக்கு மெயில் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நம்புகிறேன். இந்த பொருட்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு கேட்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்ப மறக்காம ஒரு பெரிய லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவோம் மறக்காதீங்க. நம்ம சேனல் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் நியூ வீடியோஸ்லாம் போடும்போது நீங்க மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா, அப்ப மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஒரு வாட்டி நியூ வீடியோஸ்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும், எந்த வீடியோவும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், டாடா, பை.